உலகை தட்டி தூக்கும் ஒமிக்ரான் இதுவரை இல்லாத பெரிய அலை. ஜனவரி 14 வரை முழு நேர ஊரடங்கு, பிரதமர் எடுத்த திடீர் முடிவு. விலைவாசி உயர்வு, வெடித்தது மக்கள் புரட்சி, கஜகஸ்தான் அரசு கவிழ்ந்தது. ஈரான் சுட்டு வீழ்த்திய உக்ரைன் விமானம், ரூபா 625 கோடி இழப்பீடு வழங்க கனடா நீதிமன்றம் உத்தரவு. 3000 லிட்டர் மதுவை ஆற்றில் கொட்டிய தலிபான்கள், வைரலாகும் வீடியோ. உலகின் பல்வேறு நாடுகளில் உருமாறிய ஒமிக்ரான் வகை கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகின்றது. குறிப்பாக சிங்கப்பூர் நாட்டில் கொரோனா ஒருபுறம், ஒமிக்ரான் மறுபுறம் என பாதிப்புகள் பதிவாகி வருகின்றன. இதுவரை 282,401 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த பலி எண்ணிக்கை 834 அதிகரித்துள்ளது. சிங்கப்பூர் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திகளின்படி கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் 1,281 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அதில் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களில் 1,048 பேராகும். உள்ளூர் மக்கள் 233 பேர் ஆவார். இதன் மூலம் மொத்த பாதிப்புகள் 2,250 தாண்டியுள்ளது. அதிவேகமாக ஒமிக்ரான் பரவி வருவதால் அடுத்த பேரலியை எதிர்கொள்ளும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். தென்னாப்பிரிக்க நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒமிக்ரான் வைரஸ் தொற்று இந்தியா, அமெரிக்கா, இத்தாலி, பிரிட்டன், நெதர்லாந்து, ஜெர்மனி, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளுக்கு பரவிவிட்டது. ஒமிக்ரான் என பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த வைரஸ் தொற்று டெல்டா வகை கொரோனாவை விட மிகவும் வேகமாக பரவக்கூடியது என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளாக ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன், ஆஸ்திரியா, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் ஒமிக்ரான் தொற்று கோரத்தாண்டவமாடி வருகின்றது. இதன் காரணமாக நெதர்லாந்து நாட்டில் வரும் 14 வரை முழுநேர ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என அந்நாட்டு பிரதமர் மார்க் ரூட்டே தெரிவித்துள்ளார். எரிவாயு விலை உயர்வை கண்டித்து கஜகஸ்தானில் மக்கள் புரட்சி வெடித்தது. கட்டுக்கடங்காத இந்த போராட்டத்தின் விளைவாக அந்நாட்டு அரசு கவிழ்ந்துள்ளது. இதனையடுத்து அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானில் 2020 ஆண்டு விமானம் ஒன்று வீழ்த்தப்பட்டதில் இறந்த 6 பேரின் குடும்பங்களுக்கு 107 மில்லியன் கனடா டாலர்களை வட்டியுடன் சேர்த்து இழப்பீடாக வழங்க வேண்டும் என கனடா நீதிமன்றம் ராணுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த இழப்பீட்டை ஒன்டோரியோவின் உயர்நீதிமன்றம் இறந்தவர்களின் இணையர்கள், உடன் பிறந்தவர்கள், குழந்தைகள், உடன் பிறந்தவர்களின் மகள்கள் மற்றும் மகன்களை இழந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஈரானிடமிருந்து எப்படி இழப்பீட்டுத் தொகை வசூலிக்கப்படும் என்று உடனடியாக தெரியவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3000 லிட்டர் மதுவை கைப்பற்றி அதனை ஆற்றில் கொட்டி தலிபான்கள் அளித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. தெற்கு ஆசிய நாடான ஆப்கானிஸ்தான் நாட்டில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க படைகள் வெளியேற்றியதை அடுத்து ஆட்சி மற்றும் அதிகாரத்தை தலிபான் அமைப்பினர் கைப்பற்றியுள்ளனர். தலிபான் அமைப்பின் மூத்த தலைவர் முல்லா அங்கு தலைமையில் தற்காலிக அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. தலிபான் ஆட்சி அமைத்ததிலிருந்து ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. இருபாலர் கல்விக்கு தடை, பெண்கள் ஹிஜாப் அணிவது கட்டாயம், பெண்கள் தனியாக பயணிக்க தடை என ஏற்கனவே பெண்களுக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளை தலிபான்கள் கையில் எடுத்துள்ளனர். இதற்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. டெல்டாவை தட்டி தூக்கும் ஒமிக்ரான் இதுவரை இல்லாத பெரிய அலை. ஜனவரி 14 வரை முழுநேர ஊரடங்கு, பிரதமர் எடுத்த திடீர் முடிவு. விலைவாசி உயர்வு, வெடித்தது மக்கள் புரட்சி, கஜகஸ்தான் அரசு கவிழ்ந்தது. ஈரான் சுட்டு வீழ்த்திய உக்ரைன் விமானம், ரூபா 625 கோடி இழப்பீடு வழங்க கனடா நீதிமன்றம் உத்தரவு. 3,000 லிட்டர் மதுவை ஆற்றில் கொட்டிய தலிபான்கள், வைரலாகும் வீடியோ.